இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உதயச்சந்திரன் ஐஏஎஸ். முதலமைச்சனுடைய செயலராக இருந்து கொண்டு தன்னுடைய எதிரிகளை பழி வாங்கி கொண்டிருந்தாரே தவிர இந்த நாட்டுக்கு நல்வழிப்படுத்தவில்லை, முதலமைச்சரை நல்வழிப்படுத்தவில்லை, ஒரு நல்ல அறிகுறியை சொல்லவே இல்லை. இல்லாட்டி ஒரு முதலமைச்சருடைய செயலராக இருக்கிற உதயச்சந்திரன், ஒரு நிழல் முதல்வராக இருக்கிற உதயச்சந்திரன் ஒரு 12 மணி நேர வேலைச்சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரா? மதுபான நிதித்துறை செயலராக இருந்தாலும் முதலமைச்சருடைய அலுவலகத்தை அவர் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இதுல ஒளிவு மறைவே இல்லை, வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன்.